ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு விஜயநிமா சேனல் போன எபிசோட ஆரம்பித்தேன் அதே இடத்துல தான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது மாலி என்னை காப்பாற்றுன்னு கத்துற மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்த செஞ்சதுனால டயர்டாகி போய் என்னால் முடியாதுன்னு சொல்கிறான் அப்போ கேர்ட் ஓடி வந்து சீக்கிரமாக என்னை காப்பாற்று அவங்க எல்லாரும் என்னை கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்ல எத்தனை தடவை தான் நான் காப்பாற்றுறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ அலெக்ஸ் வந்து விழுவான்னு சொன்னதும் அலெக்ஸ் அங்கே வந்து விழுவான் நீ தான் என்னோடய ஹீரோ என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு தொடர்ந்து கேர்ட் பல விஷயங்களை சொல்லி நச்சு நச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கா என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடறியான கத்துறா கேர்ட் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான் எல்லா கேரக்டர்ஸும் அங்கேருந்து இருந்து மறைஞ்சு போயிடவே இவன் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்க்குறான் மறுபடியும் அந்த கிளிட்சு தெரியுது அது வழியாக அவங்க அம்மா பேசுறாங்க சேஸ் அம்மா அந்த டியூபை பத்தியும் அல்காரிதம் பத்தியும் இந்த கிளிட்சஸ் ரொம்பவே அதிகமான இதுக்குள்ள இருக்கிற நம்மளோட பாடியும் இறந்து போயிடும் சோ நம்மளும் இதுக்குள்ளார இறந்து போய்டுவோன்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க இது எல்லாமே நம்ம மூளைக்குள்ளார நடக்கிற எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தான் தோணுது இந்த அல்காரிதம் ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலை மட்டும்தான் அதுலேருந்து இருந்து எடுத்து கொடுக்குது ஸோ நம்ம யோசிக்க நிறுத்தினாலே போதும்னு இவன் புதுசாக ஒரு ஐடியாவை சொல்கிறான் நம்ம கனவு காணும்போது கூட நம்மளால் அதை மாற்ற முடியும்லன்னு யோசிச்சு இவங்க அந்த ஃபுட்டு வேணான்னு சொல்லி பார்க்குறாங்க அது டக்குன்னு மறைஞ்சிடுது இது வேலை செய்யுதுன்னு சந்தோஷப்படுறாங்க அதே டெக்னிக் யூஸ் பண்ணி விக்டரியும் கோவமாக பேசி அவங்க மெமரியிலிருந்து போக வைக்கிறாங்க அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க அந்த ஷார்ட்டை கட் பண்ணுறாங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ஜேவின் நம்மளை எதுக்காக இருந்து வெளியே வர வைக்கணும்னு பேசிக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து சத்தம் வரவே ஜோனா அங்கே போய் பார்க்கறான் அங்கே ஒரு மட்டும் மட்டும்தான் கீழே கிடக்கு யாருமே இல்லை ஜோனா திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தா நீக்கோ அவளோட ஸ்டாஃப் யூஸ் பண்ணி அவங்க கண்ணுக்கு இவங்க தெரியாமல் மறைஞ்சிருக்காங்க உன் அம்மா ஏன் என் ஃபோன் கால்ஸ் எதையுமே எடுக்க மாட்டேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது நம்ம பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாேருமே ரொம்பவே மாறிட்டோன்னு பேசிகிட்டு இருக்கான் ஒருவேளை உங்களோட புது பொண்ணை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இப்படி கோவமாக இருக்கலான்னு இவன் நக்கலாக சொல்ல உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான் அவங்க தான் சொன்னாங்கன்னு இவன் சொல்கிறா அது மட்டும் இல்லை நீங்கள் ஸ்பேஷ் ஷிப் ரெடி பண்ணுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண இல்லை அவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கான பிளான் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு இவன் சொல்கிறா என்னையும் சேர்த்தான கூப்பிட்டு போக போகிறான்னு ஜோனா கேட்குறான் எப்பவும் போல நம்ம ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாலு பேர் தேவை ஸோ கண்டிப்பாக நீங்களும் தானே இவன் அந்த நாலு பேரா, நீ நான் அண்ணன் அப்புறம் நாவை வச்சுக்கலாமான்னு ஜோனா கேட்குறான் அம்மாவை விட்டுட்டு போகிறீங்களான்னு இவ கேட்க எனக்கு வேற வழி இல்லைன்னு ஜோனா சொல்கிறான் இதை செஞ்சால் எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு இவ கேட்க என்ன வேணும்னு ஜோனா கேட்குறான் என் அண்ணன் கிட்டே இருக்க எல்லா பவரும் எனக்கு வேணும் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் உங்களுக்கு அப்புறம் இந்த ஷிப்பை நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு டீல் போடுறா சரி நீ சொன்னபடியே செய்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக விசட் கம்ப்யூட்டர்ஸ் போய் அந்த ஸ்பேஸ் ஷிப் என்ன லெவலில் இருக்குதுன்னு செக் பண்ணுன்னு சொல்கிறான் இவங்க பேசிக்கிட்டு இருந்த இந்த எல்லா விஷயத்தையும் நீக்கோவும் அலெக்ஸும் கேட்டுடுறாங்க இந்த பக்கம் கேர்ட் கிளம்பிட்டு இருக்கா அங்கேருந்து கிளம்ப போகிறதுனால ஓல்லெஸையும் அந்த ட்ரக்கில் வச்சு லாக் பண்ணிடுறா அவகிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு மாலியை கண்டுபிடிச்சி அவளை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு சரி மெடிசன்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் போனதும் கேர்ட்டு அம்மா அங்கே வந்துடுறாங்க நாங்கள் ஓல்லெஸை கிரியேட் பண்ண இந்த இடத்துக்கு தான் உங்கள் அப்பா உன்னை கூட்டிகிட்டு வந்துருப்பாருன்னு நினச்சேன் அது கரெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க அவங்கள பார்த்ததும் பயந்து போனவர் கேர்ட் உடனடியாக ஓடிடுன்னு சொல்ல இல்லை 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 என் கூட ஏலியன்லாம் எதுவும் இல்லை இது நான் தான் ஆனால் எந்த நேரம் வேணாலும் அவன் வெளியே வந்துடுவான்னு இவங்க சொல்கிறாங்க அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இவர் அந்த மைண்ட் வைப்பிங் கண்ணை தேடுறாரு நீங்கள் அதை ஏன் மேலேயே யூஸ் பண்ணிடுவீங்கன்னு நினச்சி நான் தான் திருடி வச்சுருக்கேன்னு கேட் சொல்கிறேன் இல்லை அதெல்லாம் தேவையில்ல நான் அவங்கள எவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரில அவள் எந்த நேரம் வேணாலும் உள்ளே வந்துடுவான் அவங்கள தடுத்து நிறுத்ததுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏலியனாக மாறிடுறாங்க இந்த கண்ணாடி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி அதை கீழே போட்டு உடச்சிட்டு உங்களை பார்த்ததில் சந்தோஷம்னு சொல்லிவிட்டு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது மார்வல் ரன் சீசன் த்ரீ எபிசோட் டூ கிரேட் எஸ்கேப் கட் அந்த கண்ணை வச்சு சொல்கிறான் ஆனால் எதுவுமே நடக்கல நீ என்ன ஏதாவது பண்ணிட போறேன்னு நான் அந்த சீரமை திருடி வச்சிட்டேன்னு இவர் சொல்கிறாரு வேக வேகமாக அந்த சீரமை லோட் பண்ணி மறுபடியும் இவர் சொல்கிறாரு சீரம் கண்ணை அவங்க மேலே பட்டிருந்தாலும் அதெல்லாம் இப்போ வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அம்மா நீங்கள் தான் இருக்கீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்கினு இவளும் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசி ட்ரை பண்ணி பார்க்குறா அதுக்கெலாம் மயங்காத மாதிரி ரொம்பவே ரூடாக பேசுறாங்க ஆனால் பின்னாடியே நம்ம கரெக்டாக அவங்கள பிடிச்சிருக்கு அவளை கடிச்சிரு கடிச்சிருந்த ஊர் கட்ட வேட் தலையாளியே இடிச்சு அவங்கள மயக்கம் போட வச்சிடறா இதுவும் நல்ல சாய்ஸ் தானே இவர் சமாளிக்கிறாரு கார் அங்கேருந்து கிளம்புனதும் மறுபடியும் எழுவோம் கண்ணு வச்சுக்கிறான் இந்த பக்கம் இவங்களை காட்டுறாங்க அடா இவன் எவ்வளோ நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கான் அவனு தூங்கலை சாப்பிடல பாத்ரூம் கூட போகல ஆனால் இது எல்லாமே எனக்கு தோணுதுன்னு அழகி சொல்கிறான் அங்கே ஃபிஸ்டிகான்ஸோட இன்னொரு ப்ரோட்டோடைப் இருக்குது அது எனக்கு கிடச்சா அதை வச்சு நான் அவங்கள அட்டாக் பண்ணுவேன் அந்த புக்கையும் எடுத்துருவேன் டெக்னிக்கல் ஸ்டாஃபை நான் பார்த்துக்குவேன் நீ அவங்க கூட ஃபைட் பண்ணலான்னு இவன் சொல்ல என்னோட கண்ண பாரு ஒருவேளை நான் சண்டை போட ஆரம்பிச்சனா என்னோட கண்ட்ரோலை நான் இறந்துருவேன் சொல்கிறேன் ஒரு வழியா ஜோனா அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து பாக்குறாங்க அப்பதான் அவன் அந்த புக்கையும் எடுத்துட்டு போயிட்டான்னு தெரியுது நீக்கோ இந்த மாதிரிலாம் அந்த ஸ்டாஃபை யூஸ் பண்றதுக்கே பயந்தானா நம்ம எப்படி இவங்களை காப்பாத்துறதுன்னு சொல்ல டெய் நான் கண்ட்ரோல் இல்லாமல் போனா ஒன்னையே கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த புக்கு இல்லாமலே இந்த டியூப் ஓப்பன் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இவன் பாரு சரி சரி நான் ட்ரை பண்றேன் வெளியே ஏதாவது நடந்தால் எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு சேஸ் அம்மா டியூப்ல கை வைக்கிறான் எதுவுமே நடக்கல இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏன் இன்னும் உள்ள போகாம வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நான் தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் அங்க போய் கெட்டவங்களெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அவங்கள காப்பாத்திட்டு வரணும் இவங்க எல்லாரும் எப்பவுமே நான் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு மாலி நிறைய விஷயங்கள பேசிட்டு இருக்கான் எமோஷன்ஸ் தான் ஒரு சோல்ஜரோடைய மிகப்பெரிய வீக்னஸ் அதை அவனை கண்டிப்பா ஜெயிக்க விடாதுன்னு சாவின்னு சொல்றான் அப்போ இன்னும் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்கிறியா மாலி கேட்க ஏலியன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற உள்ளே தான் இருக்கணும் நீக்கவும் அலைச்சும் அதை எடுத்திருந்தா இந்நேரம் வெளியே வந்திருப்பாங்க ஸோ நம்ம உள்ளே போகலான்னு ஜேவின்னு சொல்ல மாலி சந்தோஷப்படுறா ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க அந்த புக்கை தேடிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வர ஜோனாவோட குரல் கேட்டதும் ஸ்டாஃப் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க செவத்தில் மறைஞ்சிக்கிறாங்க ஜாவின் தான் உங்கள் அண்ணனை கண்டுபிடிக்க ஒரே வழி ஒருவேளை அவன் தானாகவே வெளியே வரலனா நம்ம அந்த ஆறு பேரையும் பிடிச்சி ஒவ்வொருத்தராக டார்ச்சர் பண்ணி உங்கள் அண்ணனை வெளியே வர வைக்கலான்னு ஜோனா சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜாவினையும் மற்றவங்களையும் கொல்ல போகிறோமானு டீனா கேட்குறான் கரோலினாவை தவறன்னு இவன் சொல்கிறான் பக்கத்து ரூமுக்கு வந்ததும் இவன் எங்கள் அம்மாவை விட மோசமாக இருக்கான்னு பேசிக்கிட்டே நீக்கோ கதவை மூடுறா அலெக்ஸ் அந்த புக்கை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் லேப்குள்ளே வந்துடுறாங்க மாலி நான் இந்த டியூப் உடைக்கவான்னு கேட்க வேணா அதை அலாம் ஆன் பண்ணிடும் உள்ளே இருக்கவங்களுக்கும் அதனால் பிரச்சனை ஆகிடும் நம்ம இன்கிப்டர்ஸ் மட்டும் தேடினா போதும்னு ஜேவின்னு சொல்கிறா அப்போது ஜோனாவும் டீனாவும் அவன் லிஃப்ட்டில் வரவே இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிக்கிறாங்க உனக்கு இந்த காரை ஓட்ட தெரியும் இல்லைன்னு ஜோனா கேட்குறான் இந்த உடம்புல இருக்க மூளை ரொம்பவே பவர்ஃபுல்லானது டெக்னாலஜிக்கெல்லாம் அது எதை வேணால் செய்யணும்னு டீ நான் சொல்கிறேன் காரில் ஏறினதும் பாட்டை போட அவளுக்கு நம்ம இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு அதனால தான் சவுண்ட் டார்ச்சர் பண்ணுறான்னு ஜாவின் சொல்ல இது ஜஸ்ட் ஒரு பாட்டு தான்னு மாலி சொல்கிறா இந்த பக்கம் அலெக்ஸ் அந்த புக்கை ஓப்பன் பண்ணதும் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே ஆச்சரியப்படுறான் இதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது கிறிஸ்டோகிராஃபிக் கல்கரிதம் குவான்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய விஷயங்களை டெக்னிக்கலாக சொல்ல நீ சொல்கிறதுல நாலு வார்த்தை தான் புரியுதுன்னு நீக்க சொல்கிறா என்ன அர்த்தம்னா இந்த வெத்து வெட்டு தான் உங்கள் எல்லாரையும் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் இருக்க கூட பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறான் இவன் மறுபடியும் ஸ்டாஃப் யூஸ் பண்ணி அவங்கள மற்றவங்க கண்ணிலேருந்து மறைச்சி சேஃப்டியாக நின்று ஆஃபீஸ்க்கு வந்ததும் டீனா கார்லேருந்து இறங்கி உள்ளே போயிடுறா இவங்க ரெண்டு பேரும் கார்ல இருக்க இன்கிவேட்டர் ஸ்பார்ட்ஸை தேடி எடுத்துடுறாங்க தெரியாத நம்ம மாலி அந்த காரோட ஹார்ன் அழுத்திடவே யார் நீங்க நான் அங்கே இருக்க கார்ட் கேட்க ஜாவின் டீனா மாதிரி மாதிரி ஏன் கூட வந்தவங்க தான் சொல்லி இப்போ இப்போதானே நீங்கள் மேலே போனீங்கன்னு அவன் டவுட்டாக கேட்க இப்போ தாண்டா கீழே வந்த அந்த ஸ்பேர்க்கி எடுத்துடுவான்னு சொல்ல அவனும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றான் காருக்குள்ளே யாருனதும் இதை உனக்கு ஓட்ட தெரியுமான்னு மாலி கேட்குறா அவர் ஒரு இன்ட்ரெஸ்டெல்லர் கேலக்டிக் பைலட் பெரிய பெரிய ஸ்பேஷ் ஷிப்லாம் ஓட்டியிருக்கேன்னு இவன் சொல்கிறான் தெரியாதனமாக எதை எதையோ மிதிச்சு காரை லைட்ட அவுத்த இந்த வண்டிக்கு ஸ்டெபிலைசர் பட்டனே காணுமேன்னு கேட்குறா தயவு செஞ்சு இறங்கு நானே ஓட்டுறேன்னு மாலி சொல்கிறான் அப்போ கேர்ட்கிட்டேருந்து மெசேஜ் வருது என்ன சொல்லியிருக்கான் அவள் நல்லா இருக்கலான்னு அவன் பதறி போய் கேட்க நமக்கு பேக்கப் வந்துட்டுருக்குன்னு ஜாவின் சொல்கிறா இவ சந்தோஷப்படுறா ஆஃபீஸ்க்குள்ளார முக்கியமான ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கு டீனா அங்கே இருக்கிற ஒரு காஃபியை எடுத்து குடிச்சிட்டு அது கொஞ்சம் கூட சகிக்கலன்னு திரும்ப அதுலேயே தூப்பி அங்கே வச்சுட்றேன் பக்கத்தில் இருக்க இன்னொரு சோடாவை எடுத்து குடிச்சிட்டு அதுவும் பிடிக்காத மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹேண்ட் வாஷை எடுத்து குடிச்சிட்டு அது ரொம்பவே பிடிச்சிருக்கவே தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கா சரி இதோட இந்த மீட்டிங் முடிஞ்சு போச்சு நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன் கூட மூணு பேர் வாங்கன்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணுறான் அந்த ஆஃபீஸ்க்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்த ஒருத்தனையும் தான் கூட கூப்பிட்டுக்குறான் இந்த பக்கம் கரோலினா மைன் குளார ஜோனா வந்து போன தடவை நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகணுன்னு பேசும்போது நீ என்கிட்ட கைதியா கைதியாக இல்லை ஆனால் இப்போ நினச்சா நான் அவனை ஈஸியாக கூப்பிட்டு போக முடியும்னு சொல்கிறான் இந்த விஷயம் ஒய்ஃபுக்கு தெரியுமான்னு இவன் அக்களாக கேட்குறான் அவள் எப்பவுமே அப்படிதான் அவளை பற்றி விடு ஏன் கூட நீ வர சம்மதிச்சேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த அல்கரிதம் குள்ளாரையே கிடந்து சாகாமல் சேஃபாக வாழ்வாங்கன்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனால் இவ எதுக்குமே ஒத்துக்காம கண்டிப்பாக நான் வரமாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான் இந்த பக்கம் நீக்கோவுக்கு அந்த பவர் மறுபடியும் அதிகமாகவே அலைக்கு சீக்கிரமாக வேலையை முடியும்னு சொல்கிறான் நீ இதை நினச்சி பயப்பட தேவையில்ல இது உன்னோட பவர் தான் அதை அதோட ஃப்ளோவிலேயே விட்டுருன்னு மார்கனோட வாய்ஸ் கேட்குது என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இவ சொல்ல உன்கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றக்கூடிய பவர் இருக்கு அந்த பவரை நீ உனக்குள்ளே வரவிடு தடுத்து நிறுத்தாதன்னு மார்கன் சொல்கிறான் அவள் கையில் கூட அந்த பவர் அதிகமாகவே பயந்து போய் ஸ்டாஃபை கீழே போட்டுடுறான் ஜோனா வர கேட்கவே அந்த புக்கு எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஷெல்ஃப்ல மறைஞ்சிக்கிறாங்க ஜோனா உள்ள வந்து புக் இல்லாததையும் அந்த ஸ்டாஃப் கீழே கிடக்கிறதையும் பார்க்கறான் இந்த பக்கம் சேஸ் அம்மா ஒவ்வொரு பொருளும் அவங்க மெமரியிலேருந்து போக வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி சேஸோட ஆல்கார் வராங்க இங்கே இருக்கிற மனுஷங்களையும் அவங்க நடந்துக்கிற விதத்தையும் நம்மளால மாற்ற முடியும்னா இங்கேருந்து வெளியே போகிறது நம்மளால முடியும் தானேன்னு சேஸ் மறுபடியும் கேட்க இல்லை அப்படி இல்லை இந்த அல்காரிதமோட டோரை ஓப்பன் பண்ணணும்னா அதை டியூபுக்கு வெளியிலேருந்து இன்னொருத்தரால் தான் செய்ய முடியும்னு இவங்க சொல்கிறாங்க சரி ரெண்டு பேரும் சேர்ந்து கரோலினாவை தேடலான்னு சொல்லி அந்த கிளிட்சஸ் வர்ற இடத்துல ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஒரு வழியாக கரோலினாவை கண்டுபிடிச்சு இந்த கிளிட்சஸை ஸ்டாப் பண்ணாதான் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு அதை எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு வழியாக மூணு பேரும் ஒரே இடத்துக்கு வந்துடுறாங்க உங்கள் அப்பா அந்த டியூப் இருக்கும்போது ஒரிஜினல் உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நடுவில் ஒரு டோர் இருக்கிறத நான் பார்த்தேன் நம்ம அந்த டோரை கண்டுபிடிச்சிட்டோன்னா அது மூலமாக நம்ம இங்கேருந்து வெளியே போயிடலான்னு இவங்க சொல்கிறாங்க அங்கே இங்கேன்னு தேடி ஒரு வழியாக அந்த டோரையும் கண்டுபிடிக்கிறாங்க ஒருவேளை அலெக்ஸ் அந்த கோடை பிரேக் பண்ணியிருந்தானா இந்த டோர் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த டோரு ஓப்பன் ஆகலை அப்போது திடீர்னு சேஸ்க்கு மூச்சு முட்டுற மாதிரி கஷ்டப்படுறான் என்னென்னு பார்த்தா இந்த பக்கம் ஜோனா அவனோட டியூப்ல கையை வச்சு அவனுக்கு போகிற ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணிக்கிட்டு நீக்கோ நீ இங்கே தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் ஃப்ரெண்டு சாக கூடாதுனா நீயாவே வெளியே வந்துருன்னு சொல்கிறான் நம்ம அந்த அல்காரிதமோட ரூல்ஸை மீறிட்டோமோனு கரோலி நான் பதட்டப்பட இதுக்கும் அந்த அல்காரிதக்கும் சம்மந்தம் இல்லை உண்மையான உலகத்துலையே அவனை யாரோ ஏதோ பண்ணுறாங்கன்னு இவங்க கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க வெளியில் இருக்க கண்ட்ரோல்ஸை வச்சு அல்காரிதம் உள்ளே இருக்கவங்கள அஃபெக்ட் பண்ண வைக்க முடியும்னா அல்காரிதம் உள்ளேருந்து வெளியிலையும் காண்டாக்ட் பண்ண முடியும்லன்னு சொல்லி இவளோட லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி அங்கே இருக்க ஆக்சிஜன் கண்ட்ரோல்ஸை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறா இவங்க நினைச்ச மாதிரி அது ஒர்க் ஆனாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்ருக்கேன்னு நான் சொல்கிறேன் பரவாயில்ல அதுக்கெலாம் நேரம் இல்லை நீ தொடர்ந்து ட்ரை பண்ணுன்னு சொல்ல இவள் தொடர்ந்து ட்ரை பண்ணி ஒரு வழியாக ஆக்சிஜன் கண்ட்ரோல்ஸை கண்டுபிடிச்சி அதை ஆக்டிவேட் பண்ணுறா சேஸுக்கு பெட்டர் ஆனதும் இவளோட பாதி கை உள்ளே போயிருந்தாலும் சேஸ் அம்மா அவளை வெளியே எழுத்துட்றாங்க இதையெல்லாம் பார்த்து கடுப்பான ஜோனா சேஸ் டியூப்பில் மறுபடியும் கை வைக்க போகிறான் அப்போ அந்த ஸ்டாஃபே ஆக்டிவேட் ஆகிடுது உன்னால் அதை என்கிட்டேருந்து எடுக்க முடியாதுன்னு நீக்க சொல்ல அது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி அந்த ஸ்டாஃப்பை உடச்சிடுறான் வெளியே சண்டை இருக்க அதே டைம் உள்ளே கரோலினா நான் மறுபடியும் ட்ரை பண்ணி வெளியிலேருந்து அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்னு சொல்கிறான் இல்லை போன தடவை நீ அதை போதே நீ பாதி மறைஞ்சிட்ட நீ மறுபடியும் செஞ்சால் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் நீ இவங்க சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க அவளுக்கே அது டேஞ்சர்னா கண்டிப்பாக உங்களுக்கும் டேஞ்சர் தான் இவன் சொல்கிறான் வேற வழி இல்லாமல் அவங்க அதை செய்கிறேன் கிட்டத்தட்ட நான் முடிச்சுட்டு போகிற நேரத்தில் ஒவ்வொரு தடையும் அந்த காம்பினேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு அலெக்ஸ் கத்துறான் உள்ளார இருந்து சேஸ் அவன் ஹெல்ப் பண்ணவே அலெக்ஸ் அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறான் கருளினா அது வழியா வெளிய வந்துடுறா நான் அந்த ஸ்டாஃபை உடச்சதுக்கு பதிலாக நீ என்ன குத்தின மாரிய ஒன்ன குத்தி இருக்கலான்னு சொல்லிக்கிட்டே நீக்கோவை கொல்ல பார்க்குறான் கரெக்டாக மாலி அங்கே வந்து அவனை சேஸ் முன்னாடி சொன்ன மாதிரியே சேஸ் அம்மா அந்த அல்காரிதம் குள்ளாரியே மர்ஜ் ஆகிட்டதினால சேஸும் சேஸ் அம்மாவும் புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க நான் அந்த டோர்லேருந்து கையெடுத்தேன்னா அது மறுபடியும் சாலிடாகிடும் ஒன்னால் இங்கேருந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க இது எந்த இடோன்னு கேட்குறான் நீ சின்ன வயசாக இருக்கும்போது அடிக்கடி நம்ம இந்த இடத்துக்கு வருவோம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இவங்க சொல்கிறாங்க எப்போவுமே நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சேன்னு சொல்லி எமோஷ்னலாக சில விஷயங்களை பேசுகிறாங்க நான் கண்டிப்பாக வெளியே போனதுக்கப்புறம் உங்களை இதுலேருந்து கூப்பிட்டு பண்ணி சொல்ல நீ புத்திசாலி தான் தைரியசாலி தான் உன் கூட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அதுவும் தெரியும் ஆனால் இது கண்டிப்பாக உன்னால் முடியாது என்னை பற்றி நீ காலப்படாத நீ பத்திரமா இங்கேருந்து போன்னு சொல்லி அவங்க சமாதானம் சொல்கிறாங்க அப்போ உங்களை எப்படி தான் காப்பாற்றுறதுன்னு சொல்லி அழுகுறான் காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குற அதை எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம் அவன் சொல்கிறான் நீங்கள் அந்த ஸ்டாஃப் எடுத்துக்கிற எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் போய் தூங்குங்க எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க சேஸை மறுபடியும் நம்ம இங்கே அலோவ் பண்ண போகிறோமான்னு கேட் கேட்க அவன் இப்போ தான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இழந்திருக்கான்னு கரோலினா சொல்ல சரி ஒரு நைட் மட்டும் இருந்துட்டு போட்டோன்னு அலோவ் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு சொதப்பினதுக்கப்புறம் சேஸ் மேலே நானும் ரொம்பவே கோபமாக தான் இருந்தேன் ஆனால் இது நம்ம கொண்டாட வேண்டிய டைம் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிருக்கோம் நம்ம எல்லோரும் ஒன்னாக இருக்கோம் ஆல்ரெடி என்னோட ரெண்டு பேரண்ட்ஸுமே நான் இழந்திருக்கேன் அவன் நமக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும் சேஸ் நம்மளோட ஃபேமிலின்னு மாலி சொல்கிறா இதுக்கு மேலேயும் நம்ம ஃபேமிலியிலேருந்து நம்ம யாரையாவது இழக்கணுமான்னு மாலி கேட்குறா இருந்தாலும் ஒரு நைட் தானு கேர்ட் ஸ்டிக்டாக சொல்லிடுறா சரி தூங்க போகலான்னு எல்லாரும் போக பார்க்க ஜாவின் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலியோட நாலாவது மெம்பர் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி அவனை அழிச்சே ஆகணும்னு சொல்கிறா எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்கும் காலையில் அதை பற்றி பேசிக்கலான்னு அலெக்ஸ் சொல்ல இல்லை உனக்கு புரியல கரோலினா பக்கத்தில் நீக்கோ இருக்கிறது எனக்கு பயமாக இருக்குது அவள் தான் அந்த ஃபோர்த்து மெம்பராக இருப்பாளோன்னு நினைக்கிறான்னு ஜாவின் சொல்கிறா இல்லை நீக்கோ ஏலியனாக இருக்க வாய்ப்பே இல்லை கருளினா நீக்கோ கூட க்ளோஸாக இருக்கவே நீ அவன் மேலே பொறாமைப்படுறான்னு நீக்கோவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க நீக்கோ தானாகவே முன் வந்து எனக்குள்ள ஏலியன் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது எனக்கு இப்போல்லாம் வித்தியாசமான சில கனவுகள் வருதுன்னு சொல்கிறா ஒருவேளை உண்மையிலே அது எனக்குள்ளார இருந்தால் உங்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அழுகுறா அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க மறுபடியும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் இது விஜய் நியமஸ் சேனல் உலக சினிமா நம்ம தமிழை டேக் கேர் பாய்